ஹலோ ஆல், இந்த ப்ரோக்ராமோட டிஸ்க்ளைமர் இது. இதில் வந்து நியூவாக வந்து பார்க்குற அசோசியேட்ஸில் சூப்பர்வைசர்ஸ் யாராக இருந்தாலும் உங்கள் கோச்சிட்ட கேளுங்க டவுட்டை. டெய்லி பேஸிஸில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத போடுங்க. நியூவாக வர இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்றவங்க மட்டும்தான் எனக்கு இங்கே மேலே இருக்கிற அந்த டிஸ்பிளே நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணும். இது ஃபுல் வீடியோ இதில் வராது. காரணம் என்ன அப்படின்னா, சிலது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எடிட் பண்ணிடுவோம். அது வேணும்னா கால் பண்ணுவோம். வேற சர்க்கிள் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொந்த தெருவிலயே இருப்பாங்க. நம்ம தெரியும் இந்த வேலை செய்யுங்க, இந்த மாதிரி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி இந்த இதுலயும் நம்ம புரிஞ்சு வேலை செய்யறப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து இந்த கம்பெனில ஜாயின் பண்றப்போ 2 லட்சம் ரூபாய் கரெக்டா நான் வரப்போது அதை நிறுத்திட்டேன். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கம்பெனில 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நடக்கிற அந்த ட்ரைனிங் லைஃப் சேஞ்ச் பண்ணும். டெய்லி இந்த மார்னிங் வந்து இந்த ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்ணி கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ரைட், யாரும் அதெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க, ஹேண்டைஸ் பண்ணுறேன் கரெக்ட். ஸோ உங்கள் ஃபீட்பேக் கொடுத்த எல்லா லீடர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி உங்கள் கோச் கிட்ட நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்க பார்த்தா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அந்த கோச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் ஃபீட்பேக் கொடுக்காம இருந்தீங்கன்னா இனிமேல் கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் ஃபியூச்சர் லீடர்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் உங்கள் பீப்புள் உங்களுக்கு பண்ணுவாங்க. உங்கள் உங்கள் கீழே வர அசோசியேட்ஸும் சரி, கஸ்டமரும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா மங்கி டூ மங்கி சி மங்கி டூ, ஓகேவா? அந்த மாதிரியான பிஸ்னஸ். இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியல அப்படின்னா பரவாயில்ல, உங்க கோச்சு கிட்ட கேளுங்க, எனக்கு டைரக்டா நம்ம சப்ஜெக்ட்ல போயிடலாம். ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து கஸ்டமர் கிட்டையும் அசோசியேட் கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஃபரல் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா, அதுலயே ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எஜுகேஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறப்போ நீங்க வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருப்பீங்க. ரைட், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு வந்து மெயின் காரணம் என்னன்னா நீங்க ரெடியா இருக்கீங்க. அதே மாதிரி தான் கஸ்டமரும் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருப்பாங்க. அந்த சிக்னலை நீங்க கண்டுபிடிங்க. எப்போ அந்த சிக்னல் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவா சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பு இருக்கிற அந்த கெட்டது போற வரையும் நெகட்டிவ் தானே சொல்லியாங்க. உடம்புல இருக்கிற அந்த பேட் ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போற வரையும் அந்த கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும், பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் ஃபீலிங்கே இருக்காது. அது ஒன்ஸ் வெளியே போக 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 என்ன ஒண்ணு அது குட் ஃபீலிங் வராது. அந்த ஃபேட் லாஸ் ஆக 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 மைண்டோட தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து நியூட்ரிஷன் மைண்ட் போக 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 அவங்களோட குட் ஃபீலிங்ஸ் வந்துட்டு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெஃபர் கொடுக்கும். அந்த அந்த டைம்ல நம்ம என்ன பேசணும் அந்த டைம்ல, ஸோ நம்ம நியூட்ரிஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, பிலீவ் பண்ணிருக்காங்க, ட்ரஸ்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஃபரல் பத்தி பேசுறது. இனி வர செஷன்ல வந்து நான் சொல்லி கொடுப்பேன். அது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஹார்ட் லீட்ஸ், வார்ம் லீடு, கூல் லீடு, ஃப்ரெஷ் லீடு, இந்த நாலா பிரிக்கிற அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எந்த இதுல வராங்க அப்படின்றத பொறுத்து அவங்க கிட்ட எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுல மெயினா ஒன்னு சொல்லியிருப்பேன், ஹவு டு அப்ரோச் ஃபார் பிசினஸ். இதுல வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எடுத்த உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நெவர் ஸ்டார்ட் டைரக்ட்லி ஆன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருத்தங்க வந்து உங்க ரிலேட்டிவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல டீச்சரா இருக்கட்டும், ஸ்டூடெண்டா இருக்கட்டும், உங்க கூட படிச்சவங்களா இருக்கட்டும், கடையில வேலை அதாவது உங்க கூட வந்து ஒர்க் பண்ற கூலிக்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, எந்த ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் சரி, நெவர் ஸ்டார்ட் டைரக்ட்லி ஆன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெவர் கான் அதாவது நெவர் ஸ்டார்ட் ஆன் கான்வர்சேஷன் டைரக்ட்லி ஆன் லூஸ் வெயிட் கெயின் வெயிட். என்னன்னா ஃப்ரெண்ட்லியா இந்த மெல்டிங் ஐஸ் மெத்தட், அந்த மெத்தட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நேத்து போட்டுதான் திருப்பி நான் கொடுக்குறேன். சோ கன்வெர்ட் தெம் இன்டு கஸ்டமர், அப்புறம் தான் அசோசியேட் ஆக டிஸ்ட்ரிபியூட்டரா நம்ம பில் பண்ணும். இதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு. இதுதான் வந்து பேசிக்ஸ். இப்பதான் இந்த மாதிரி பண்ணாதான் உங்க கீழே அசோசியேட் பில்ட் ஆகும். சரி, இப்போ என்ன ஆகுது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க, கஸ்டமருக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு, அவங்க கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரூத் ட்ரஸ்ட் வந்து நம்ம மேல வந்து கிரியேட் ஆகும். நியூட்ரிஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஏன்னா நல்ல விஷயம் கொடுத்தா நல்லது, நல்ல ரிசல்ட்ஸ் வந்துதான் ஆகணும். ஆனா அவங்கள ஃபாலோ பண்ணீங்களா, ஏனாதானோ பேசுறது கிடையாது. நம்ம ரெஃபரல் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி நீங்க பேசுற அந்த ஹேபிட் டெய்லி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு இல்ல ரெண்டு நாள் விட்டு அவங்க வந்து ஃபாலோ அப்ஸ்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். வாட்ஸ்அப்லயோ சாட்லயோ எல்லாமே உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கனெக்டடா இருக்கும். ஓகே, நான் கண்டிப்பா ஸ்கிரிப்ட் நான் லீடர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்தவொடனே நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன், எல்லாருக்குமே கொடுக்குறேன். ரைட், ஸோ இது இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ அப்ஸ்ல கில்லாடியா இருக்கும். நீங்க ஃபாலோ அப்ஸ் என்ன அப்படின்னா, உங்க அப்பா அம்மா நீங்க நீங்க சொல்ற அப்படின்னா சேம் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும், நான் இப்ப சத்யா மேம் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுவாங்க. சரியா, நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தராசா வந்துட்டு நீங்க இருக்கிறதோட இந்த மாதிரியான புக்ஸை வந்து படிக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆடியோ வந்து நீங்க ரெஃபர் கொடுக்கலாம்.
சிறிதா அவங்க தேங்க்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம போய் டைரக்டா பேச இங்க பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். பர்சனல் இஷ்யூ உங்க கோச்சு கிட்ட கூட சரியா, உங்க கோச்சு கிட்ட இருக்கட்டும் என்கிட்ட இருக்கட்டும் உங்க பர்சனலா நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களை எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு உங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நானும் இல்ல எல்லாருமே நினைப்பேன். ஹியூமன் பீயிங்கோட கேரக்டர் இது வந்து அவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்க பர்சனல யாரு கஸ்டமரா இருக்கணும் அவங்க சொல்ல வந்தா கூட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணு. உங்களோட இது வந்து உங்களோட வீக்னஸ், உங்களுக்கு இருக்கிற அந்த வீக்னஸ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு நினைப்பாங்க. யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட வீக்னஸ் தயவு செய்து யாருக்கும் சொல்லாதீங்க, இந்த வீடியோவை பாருங்க அப்படின்றத நீங்க சஜஷன் சொல்லணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு ஒரு உங்களை ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ்னு சொன்னாங்களே அந்த லவ்னா நீங்க இப்ப இருக்கிற அந்த லவ்வோட மீனிங்கே வேற மாதிரி ஆயிப்போச்சு. வேற மாதிரி பார்ப்போம் அவங்களோட பார்வை. அதை பாக்குறப்ப நமக்கு கிளப் ஓனர்ஸ் தான் தெரியும் அந்த பார்வையும் அந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேரண்ட் மாதிரி பார்ப்போம். அதுதான் நம்ம அந்த கிளப் வந்து கோயில். அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணும். நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட் மோட்ல தான் நீங்க இருக்கணும். ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அந்த டிசிப்ளின் இருக்கணும். தப்பு பண்றாங்க அப்படின்னா கேட்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட தயங்க கூடாது, தப்பு தான் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாண்ட் நிக்கணும். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே என்ன அப்படின்னா லீடர்ஸ்க்கான ப்ரோக்ராம். இதில் வந்து நிறைய எடிட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருப்போங்க. ஸோ எடிட் பண்ணதை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து பப்ளிக்கு வந்துட்டு போகக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இது பர்சனல் கோச்சிங் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு அசோசியேட்டாவோ இல்லை சூப்பர்வைசராக இருக்கீங்க அப்படி அபோவாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கோச்சுக்கிட்ட கேளுங்கள். இல்லை நியூவாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் எனக்கு வந்து இந்த நம்பர் வந்து மேலே இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது, டெலிகிராம் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை ஃபோன் பண்ணி கூட நீங்கள் பேசலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க.